ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம திருவாரூரில் கட்டியிருக்கிற கலைஞர் கொட்டுறது தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து திருவாரூரில் காட்டூர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இந்த கலைஞர் கோட்டம் வந்து இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கார் பைக்லாம் வந்து பார்க் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேட்க்கு உள்ளே போய் கூட நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸில் வந்து டைமிங் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து உள்ளே போனோம்னா இந்த சைடு வந்து ஒரு ரோட் மாதிரி போகுது, அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ரோட் மாதிரி போகுது. இங்கே வந்து கல்யாண மண்டபம் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பேங்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் தான், பட் ஆனால் வந்து கம்மியான ப்ரைஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து மூணு கதவு வந்து இருக்குது, அதில் வந்து ஒரு கதவு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு அப்படியே வந்து ப்ரைஸ் காமிச்சிருக்க பாருங்கள். பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்து உள்ளே போனால் செல்ஃபி பாயிண்ட் இருக்கும், அதுக்கு வேணும்னா நம்ம வந்து 20 ரூபீஸ் பே பண்ணி நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே இந்த மாதிரி வந்து கலைஞர் அவர்களோட சிலை வந்து வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் அது கிட்டக்க வந்து போக முடியாது, இந்த மாதிரி வந்து தடுப்பு போட்டிருக்காங்க. ஸோ அழகாக வந்து அவங்க எழுதுகிற மாதிரிலாம் வந்து அந்த சிலையில் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வால்லலாம் வந்து சுற்றியும் வந்து இந்த மாதிரி அவங்க கலைஞரவர்களோட வாழ்க்கை வரலாறை வந்து அப்படியே வந்து ஃபோட்டோவாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் அருங்காட்சியகம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே வந்து இந்த மாதிரி வந்து கோல்டன் கலரில் சிலை மாதிரி கலைஞர் அவர்களோட பெரியார் காமராஜர் அவர்கள்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இடையில இடையில இந்த மாதிரி தமிழில் வந்து குவாட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைஞர் அவர்களோட கல்யாண பத்திரிக்கை. அப்போ இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். வாழ்க்கை ஒப்பந்த அழைப்புன்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருக்காங்க, அதில் வந்து நேம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் ஆன வருஷம் வந்து 48. அந்த பத்திரிக்கைக்கு கீழே அவங்க ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கலைஞர் அவர்களோட சின்ன வயசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து சிலையாக அப்படியே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே எல்லாமே வந்து நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து போக வேண்டிய இடம் இது. கலைஞர் அவர்களோட நாடக படைப்பு வந்து எத்தனை, அதே மாதிரி என்னென்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே சுற்றி பார்த்தோன்னா நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதுமாரி வந்து அந்த எழுதியிருக்கிறதுலாம் வந்து படிக்கலாம், அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் வந்து சிறு வயதுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எந்தெந்த அரசியல் இதில் வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஃபோட்டோவோடு வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம நின்று வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிலையை பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கலைஞர் அவர்கள் வந்து கையில் வந்து பேட் வச்சுருக்கா மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ, இப்போ ரீசெண்டாக எடுத்தது, அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி எடுத்தது, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது திருவாரூரில் வந்து தேர் தான் வந்து ஃபேமஸ்ஸு. அந்த தேரில் வந்து அவங்க கலைஞர் அவர்களோட ஃபேஸை வந்து சிலையாக வச்சு வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, பின்னாடி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். இதை நீங்கள் போகலனாலுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கலைஞர் கோட்டம் போன ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் போயிட்டு அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து இருந்துச்சு, அங்கேருந்து வரவே மனசு வரல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மாடி தான், மாடிக்கு வந்து நம்ம ஏறிடலாம். அந்தான வந்து ஒரு 2-3 பிளேஸ் இருக்குது, அது வந்து நான் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மாடி ஏறிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் மட்டும்தான், அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோர் இருக்குது, பட் ஆனால் அங்கே வந்து எதுவுமே இல்லை, அங்கே வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இடம் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறமா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி வந்து நூலகம் தான் வந்து இருந்துச்சு. நூலகம்னா வந்து சும்மா சின்னதெல்லாம் இல்லைங்க, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி அதில் வந்து நிறைய புத்தகம் வந்து இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கலைஞர் அவர்களோட புத்தகம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா புத்தகமும் வந்து இருந்துச்சு. இங்கே நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து புக்ஸ் வந்து படிக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், ஒவ்வொரு அறையிலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலாம், அங்கேருந்து வரவே மனசு வரலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. டைம் தான் பத்தலை.
நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த டைமிங்க்கு முன்னாடியே வந்து போயிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த நூலகத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கலைஞரின் கலைப்பாதை ஒளியும் ஒளியும்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து நாங்கள் போகலை பயந்துட்டு, கதவு வந்து மூடி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ளவங்க வந்து இங்கே போய் பாருங்கள், இங்கே தேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே போய் பார்க்குறோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து 20 ருபீஸ் பே பண்ணிவிட்டு சூப்பராக வந்து நம்ம இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி வந்து தேட்டருமே வந்து நல்லா உட்காந்து சாஞ்சிக்கிற மாதிரிலாம் வசதி வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், நல்லா குழு குழுன்னு அங்கேருந்து வரவே உங்களுக்கு மனசு வராது, அந்த அளவுக்கு டைமே பத்தாமல் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த தேட்டரில் வந்து கலைஞர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு, அதே மாதிரி அவங்களோட படம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதை வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெளில வந்தோம்னா இந்த மாதிரி வளர்ச்சி மிகு தோற்றம்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அங்கே என்னன்னா இங்கே மாதிரி டேப் வச்சுருக்காங்க. இந்த டேபை வந்து நம்ம எடுத்து அப்படியே ஃபோட்டோக்கு மேலே வந்து காமிச்சோம்னா அந்த வாழ்க்கை வரலாறு அவங்க பண்ணது அதெல்லாம் வந்து சொல்லுது அழகா. உங்களுக்கு அதை அப்படியே சவுண்டை கட் பண்ணாமல் காமிச்சிருக்க பாருங்கள், இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம வந்து அதை வந்து டேப் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு இடம் மிஸ் பண்ணாலுமே அங்கே உள்ளவங்க வந்து இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படியே வந்து நம்ம கீழே பார்த்தோம்னா கலைஞரவர்களோட சிலை வந்து இருக்குது, நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ இன்னொரு இடம் வந்து இந்த அக்கா தான் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்கல அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க, இது என்னென்னா அந்த விர்ச்சுவல் கேமரா இருக்கும் இல்லையா, நம்ம கண்ணில் வச்சுட்டு வந்து பார்க்குறது, அதுலேயுமே வந்து கலைஞர் அவர்களோட வந்து வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதுவுமே டைரெக்டாக போய் நம்ம பார்க்குற மாதிரியே இருந்துச்சு கண்ணில் வச்சுட்டு. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து ஃப்ரீ தான், நம்ம என்ட்ரன்ஸில் அந்த 20 ருபீஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து பாளையங்கோட்டை சிறையில் வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து நேரில் பார்க்குற மாதிரியே அவ்வளோ அழகாக வந்து அந்த சிலையை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே வந்து தடுப்பு போட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு அந்தானே நம்ம உள்ளே போக முடியாது, வெளியில் நின்று நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு அருங்காட்சியகம் வந்து இருந்துச்சு, அங்கேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வாழ்க்கை வரலாறு அதே மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இடையில இடையில இந்த மாதிரி கலைஞர் அவர்களோட சிலைகளுமே வந்து இருந்துச்சு நிறையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம வந்து தியேட்டர் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து இன்னொரு தியேட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே நான் வந்து காட்டுற பாருங்க உங்களுக்கு, ரொம்பவே அழகா இருந்துச்சு. அங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா இருக்கு, அதனால இந்த திரையெல்லாம் வந்து நம்ம வந்து தொடக்கூடாது. அதே மாதிரி சின்ன பசங்களையுமே வந்து தொட விடாமல் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம கேட்டோம்னா அந்த படம் வந்து போட்டு விடுவாங்க, கலைஞர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு. தமிழர் வீரத்தையும் பண்பாட்டையும் ஆட்சி திறனையும் உலகுக்கு உணர்த்தும் அடையாளங்கள் நெஞ்சில் வந்த நடன் வீரம் செறிந்த உரம் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பெயர் வீரட்டி திரும்பிடுவோம். இது வந்து ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உட்காந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. கான்செப்டை பருவத்தில் அரசியல் களம் கண்டவரின் பெயர் கருணாநிதி. அரசியலில் நுழைந்த போது அரசு அதிகாரத்தை பெற்று ஆட்சிகள் அமர்ந்த போது வயது 45. ஸோ கண்டிப்பாக வந்து சின்ன பசங்கள்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா உட்காந்து பார்க்கலாம், அவங்களுக்குமே வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அப்புறமா அப்படியே வெளியில் வந்தாச்சு, அவ்வளோதான். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இதுதான் வந்து இருந்துச்சு இந்த தேட்ரு, அப்புறம் இன்னொரு மினி வெர்சன் ஆஃப் தேட்ரு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் கேமரா, அதுக்கப்புறம் இந்த நூலகம். நூலகம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக படிக்கலாம், பட் டைம் தான் இல்லை, அவ்வளோ புக்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போய் ஒரு சில இடம்லாம் வந்து பார்க்காம விட்டுருந்தோம்ல, அதை பார்ப்போம். இந்த ஒரு இடம் வந்து தொடுதிரைன்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு, பட் ஆனால் அது வந்து இப்போ ஓப்பனில் இல்லை, மூடி வச்சுருக்காங்க, ஏதோ ஃபால்ட்டு போல். அதுக்கப்புறம் நான் செல்ஃபி பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது 20 ருபீஸ் போட்டிருந்தாங்களே அது இது தான். ஸோ இங்கே வந்து சேர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு சைடு கலைஞர் அவர்கள் உட்காந்துருக்கா மாதிரியும், மறு சைடு வந்து நம்ம உட்காந்துக்கலாம், நம்ம ஃபேமிலியோடு வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது அப்படியே வந்து ஃபோட்டோவாக பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல். இதுக்கு வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க தனியாக. ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் வசதியுமே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த செல்ஃபி பாயிண்ட்டு, கலைஞர் அவர்களோட நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இந்த இடத்துலையுமே வந்து தடுப்பு போட்டிருக்காங்க, நம்ம உள்ளரெல்லாம் போய் பார்க்க முடியாது, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்க மட்டும் உள்ளே போகலாம்.
ஸோ அதுக்கப்புறமா இங்கே வரவங்களுக்கு வாட்ரூமே வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் கலைஞர் அவர்களோட ஃபோட்டோ போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளே வந்து எடுத்துக்கலாம், இதுக்கெலாம் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அங்கே வச்சுருக்காங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்ன வீடியோவாக தெரியும், பட் ஆனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம். ஃபுல்லாகவே எல்லா இடமுமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன், இருந்தாலுமே நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இடம், மஸ்ட்டு விசிட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த தியேட்டருக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா சுத்தமாக வந்து வெளியில் வரவே வந்து மனசு வரல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.